உலகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மெர்மைட் அட் விஜிபி மெரின் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் 12th டில் மே 31st 2024. முதல் படம் எதிர்நீச்சல், அப்போதான் வந்துட்டு அப்கமிங்ல வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அதுக்கப்புறம் காக்கி சட்டை, இவரை வச்சுட்டு நான் ஒரு ஆக்ஷன் படம் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ஆடியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி சார்? ஸ்டாண்ட் அப் காமெடியன், ஒரு ஷோ பண்ணக்கூடிய ஆங்கர், அவரோட ஸ்பான்டேனியட்டி, அவர் பேசுற விதங்கள், இதுல தான் அவர் அட்ராக்ட் பண்ணப்பட்டார். பட் எதிர்நீச்சல்ல நான் நிறைய எமோஷனல் ஸ்பேசஸ் சைலன்ஸ கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் கண்ணில் மட்டும் நீங்க இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அப்ப புதுசா இருந்தது. டைலாக்கே இல்லை, நான் 20 மினிட்ஸ் அப்படின்னாரு. இல்ல மாரத்தான்ல இப்படி பேசிக்கிட்டு ஓட முடியாது. இந்த சீன்ல சிவகார்த்திகேயன் இதை பண்ணா ஆடியன்ஸ் வந்துட்டு சிரிக்க மாட்டாங்க, கன்ஃபார்ம் வந்துட்டு கிளாப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சூரிய ஏத்துப்பாங்க கண்டிப்பா ஒரு மாசி ரூபா. எப்படி கரெக்டா எழுதுறீங்க? இல்ல கதை வந்து அதுக்கு நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அந்த கதை எவ்வளவு ரூட்டடா இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம என்ன சீன்ஸ் மூலமா அந்த இடத்துக்கு வந்து சேர்றோம், அந்த இடத்துல மியூசிக் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான். படத்துல வந்துட்டு அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது எதெல்லாம் அசிஸ்டன்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, இதை இப்படி வச்சுக்கலாமா வச்சுக்க வேணாமா? எனக்கு கொடி படம் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தனுஷ் இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, ஆனா கிளைமேக்ஸ் வந்துட்டு காளிவெங்கட் சார் கிட்ட போய் முடியும். இல்ல அதுதான் நமக்கு இந்த கதைக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா கொடி கூடயே இருந்த ஒரு நண்பன், அவன் தம்பி கொள்றதை விட அவன் கொள்றது இன்னும் உங்களுடைய படங்கள் இப்படிதான் இருக்கணும், என்னோட ஃபில்மோகிராஃபி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? ஏன்னா நான் பார்க்கும்போது உங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி, வெறும் கமர்ஷியல் வட்டத்துக்குள்ள இல்லாமல் இப்போ நீங்க பட்டாசுன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல ஒரு அடிமுறை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எதிர்நீச்சல்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் ஒரு விஷயம் அடையாளத்துக்காக போராடுறான் அப்படின்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு கோர் பிளாட் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறீங்களா? கோர் பாயிண்ட் வெறும் கமர்ஷியல் நான் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம், இதனால அப்படி இல்லை அது கேரக்டராக இருக்கலாம். இப்போ நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுன்ற ஆசையோட தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுன்னு வரல, எனக்கு பிடிச்ச படத்தை பண்ணணும் அப்படின்னு தான் நான் வர்றேன். அது கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கிறது என்னோட தவறு கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த வாழ்க்கை எனக்கு அதை தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கலாம், அதை நான் டிசைட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை, அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கணுன்றது மேபி என்னோட கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோடய ஃபிலிம்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, என் படத்தை நான் டிசைட் பண்ணி எடுக்க முடியாதுன்றேன். அது எடுத்து பார்த்தா ஓ நான் தான் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றது எனக்கு அப்போ எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸும் அப்படி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் பெரிய லைஃப் ஸ்டைலில் புக்ஸோட ட்ராவல் பண்ணி சினிமாவுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம், அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையாக இருக்கும். கிராமத்தில் கிராமத்து வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தர் வந்திருக்கலாம் ஃபில்ம் மேக்கராக, அவரோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். நாங்களாம் எப்போ கண்டுபிடிப்போம்னா, ஒரு படம் எடுத்து எப்படி ஒரு குழந்தை நம்ம பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோமோ அப்படி தான் நமக்கு அந்த படம் நமக்கு தெரியும். ஸோ அங்கிருந்தால் நம்மளை நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கிறது, ஓ நமக்கு இது சரியாக வரல, ஓ இது நல்லா இருக்குது, இதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம், அப்படி தான் நம்மளோட இது இருக்கும். படங்களுடைய இதுவே அப்படி தான் இருக்கும். ஸோ எதையும் டிசைட் பண்ணி இப்படி இருக்கணும் நமக்கு லைஃப், இப்படி நம்ம படங்கள் பண்ணணுன்றதெல்லாம் யாரும் இருக்க மாட்டோம். வர்ற வாய்ப்புகளை நமக்கு தெரிஞ்ச அளவில் உண்மையாக நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஓ நம்ம இந்த மாதிரி படம் எடுத்துருக்கோன்றது நமக்கு தெரிய வரும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து புக்ஸ் நிறைய படிச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் வந்திருக்கலாம், நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? நான் காலேஜ் முடித்து அடுத்த வருஷம் பாலுமேந்திரா சார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலாகவே பாலுமேந்திரா சார் ஆஃபீஸில் என்ன ஒர்க் இருக்குன்னா, நான் வரும்போது ஜூலி கணபதி படம் ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அது ஒரு கணாக்காலம் படம் நடந்தது, படம் முடிஞ்சு அடுத்து அது ஒரு கணாக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் கேப் இருந்தது. அந்த 2 வருஷமும் எங்களுக்கு டெய்லியுமே ஒரு 5 அசிஸ்டன்ட்ஸ் ஆஃபீஸில் இருப்போம். எங்களுக்கு என்ன வேலைன்னா, புக்ஸ் இருக்கும் சாரோட ஆஃபீஸில், ஃபுல்லாக ஷெல்ஃப் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். படித்து ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கான சினாப்சிஸ் எழுதுறது, நாவல் படிக்கிறது, சார் எப்போ ஆஃபீஸுக்குள்ளே வந்தாலும் எல்லார் கையிலையும் ஒரு புக் இருக்கா அப்படின்றத சொல்லாமலே அவர் நம்ம எல்லாரும் அதை இது பண்ணிப்பார். என்ன படிச்சு நீ கடைசியா அப்படின்னு கேட்பார். ஒரு ரேண்டம் டிஸ்கஷனில் சமையல் சமைச்சிக்கிட்டே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், சாரே சமைப்பார். இப்படி ஒரு குருகுலம் மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் பாலுமேந்திரா சாரோட அந்த இது இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால அதில் இருந்ததுனால எனக்கு அங்கே தான் சுஜாதா அறிமுகமாகறாரு, புதுமைப்பத்தன் அங்கே தான் அறிமுகமாகறாரு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அந்த கதைகளை எப்படி படிக்கிறேன், நான் எப்படி சினாப்சிஸ் பண்ணுறேன், இதை நான் சார்கிட்ட கொடுப்பேன். எல்லாருமே கொடுப்பாங்க, சார் அதுக்கு மார்க் போடுவார், 100 out of இவ்வளோ இந்த சினாப்சிஸ்க்கு அப்படின்னு மார்க் போடுவார். அந்த நோட்ஸை நாங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். இப்படி ஒரு ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் மாதிரி எங்களுக்கு சினிமாவை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலபாடம், ஒரு அரிச்சுவடி மாதிரி, ஏபிசிடி மாதிரி. அதை அவர் சார் எப்படி பண்ணுவார்னா,
நீ எது பிடிக்குதோ, உனக்கு என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை எடு, அதுதான் உன்னோட படம், இப்படி எடுக்கணும் இப்படி பண்ணுன்றதுல எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு இதையும் கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அப்படி இருந்ததுனால எனக்கு புத்தகத்தோட அறிமுகம் வந்து அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி சாரோட இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ பெரிய புத்தக வாசிப்பு அப்படின்லாம் எனக்கு கிடையாது, பட் எனக்கு தெரியும் எது லிட்ரரி ஒர்க்கு, எது சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்று படித்தா அந்த லிட்ரரி ஒர்க்கை தாண்டி அதுக்குள்ளே என்ன சினிமாவுக்கு எடுக்க முடியும், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்க முடியும், இந்த டிஃப்ரென்சஸ் எனக்கு தெரியும், அவ்வளோதான். சரி, இப்போது உங்களோட படங்கள் அப்படி எடுத்து பார்க்கும்போது, முதல் படம் எதிர்நீச்சல் அப்படின்னு பண்ணுறீங்க, அப்போ தான் வந்துட்டு அப்கமிங்கில் வந்துட்டுருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள், அதற்கப்புறம் காக்கி சட்டை. ஒரு கரியரில் ஒரு பாத் பிரேக்கிங்காக அப்படி ஒன்று இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஸ்டோரிக்குள்ளே போகிற படம் அந்த காக்கி சட்டையை அவருக்கு அமையுது. அதை எழுதும் போது இவரை வச்சுட்டு நான் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்துருவேன், அதை நான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ஆடியன்ஸை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி சார்? அல்ல, ஆக்சுவலி ஒரு சேலஞ்ச் தான் அது. எனக்கு என்னென்னா, எதிர்நீச்சலில் அவர் ஒரு சைலன்ஸ் கிரியேட் பண்ணுறது. இப்போ சிவா வந்து அது வரைக்கும் பண்ண மெரினா ரிலீஸ் ஆகிருந்தது, மனம் கூத்தி பறவை ரிலீஸ் ஆகிருந்தது, நான் கமிட் ஆகும் போது கேடி பில்லா கில்லாடி ரங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவரோட இது. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு ஷோ பண்ணக்கூடிய ஆங்கர், அவரோட ஸ்பான்டேனியட்டி, அவர் பேசுகிற விதங்கள், இதில் தான் அவர் அட்ராக்ட் பண்ணப்பட்டார். பட் எதிர்நீச்சலில் நான் நிறைய ஸ்பேசஸ், எமோஷனல் ஸ்பேசஸ், சைலன்ஸை க்ரியேட் பண்ணேன். ஒரு நீங்கள் ஒரு ஷார்ட்டில் சைலண்ட்டாக இருக்கணும், ஜஸ்ட் கண்ணில் மட்டும் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அப்போ புதுசாக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து என்ன டைலாக்கே இல்லைண்ணே 20 மினிட்ஸ் அப்படின்னாரு. இல்லை, மாரத்தானில் எப்படி பேசிக்கிட்டு ஓட முடியாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ணணும். எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே அந்த சேஞ்ச் ஓவர் பார்த்து வந்து அப்படி தான் நடந்தது. அது எனக்கு சக்ஸஸ் ஆகும் போது, அப்புறம் ஆப்வியஸாக அந்த ஹீரோவை நமக்கு பிடிக்கும் போது, எனக்கான வாய்ப்பை தனுஷ் சார் கொடுக்கும் போது, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஈஸியாக நம்ம அப்படி ஒன்று ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஒரு சேலஞ்சை எடுத்துப்போம் இல்லையா லைஃப்பில். அப்படி தான் எனக்கு ஆல்ரெடி நான் தனுஷ் சாருக்காக பண்ண கதை தான் அந்த காக்கி சட்டையோட வெர்ஷன், காப் ரோல். அது வந்து ஒரு கான்ஸ்டபுளாக வச்சுக்கிட்டு அதை செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல், இப்போ நான் மனோபாலா சார் கேரக்டர்லாம் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன், பட் அந்த மாதிரி இருக்காது, அது இன்னும் இதுவாக இருக்கும், டைட்டாக இருக்கும் படம், ஐ மீன் சீரியஸ் நோட்டில் இருக்கும். அது இப்போ தனுஷ் சாரே நமக்கு அடுத்த ஆப்ஷன் இது கொடுக்குறாருன்னும் போது, இப்போ அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் அந்த கதையை பண்ணுறேன் சார்னு சொல்லிவிட்டு ஒரு சிவாவுக்காக மாற்றினேன். ஸோ அந்த சேலஞ்சை மீட் பண்ணுறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம், இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம ஏன், ஆக்ஷன் ஹீரோ மீன்ஸ் இந்த கதையில் அந்த தேவை இருக்குது, அந்த டீன்ஸில் அதை பண்ணுவோமேனும் போது, இன்டர்வல் அந்த ஃபைட் உட்பட எல்லாமே நாங்கள் இன்ச் பை இன்ச் அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் உட்பட நான் எழுதி அதை ஒர்க் பண்ணோம். அவர் நிற்கும் போது அந்த வைப்பர் அடிக்கணும், அந்த லைட்டு அவர் ஃபேஸில் அந்த தண்ணி விழணும், இது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே டிசைட் பண்ணி அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அவன் ஒருத்தர் வந்து ஹீரோவாக, ஐ மீன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஃபைட் பண்ண போகிறார் இன்டர்வலில் அப்படின்னா, அதோட ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நம்ம பிளான் பண்ணணும் ஷார்ட் பை ஷார்ட் அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்திருந்தோம். அது ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஃபர்தராக நமக்கு அந்த மாதிரி தான் நான் இந்த படத்துலேயும் கருடன்லேயும் நான் சில விஷயங்களை, சில மொமெண்ட்ஸை நான் ஷார்ட் டிவிஷன்ஸாகவே பண்ணிடுவேன். அது மைண்டுக்குள்ளே இருக்கும், அது ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் நம்ம அதை சொல்லி எனக்கு இந்த ஷார்ட் வேணும், எனக்கு இந்த இது வேணும். அது சின்ன விஷயமா இருக்கும், ஒரு கையை எடுக்கிறதா இருக்கும், இப்படி போகிறதா இருக்கும், கண் திரும்புறதா இருக்கும், தலை திரும்புறதா இருக்கும், அதை நம்ம ப்ரிசைஸ்டாக எழுதி பண்ணும் போது அந்த மொமெண்ட்டை நம்ம ஈஸியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். ஈவன் கொடியில் தனுஷ் சார் நடந்து வர்றாரு இல்லையா, அந்த உள்ளேருந்து நடந்து, அது என்ன ஹை ஸ்பீடியா, அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக் ஆடணும், இந்த மாதிரி நம்ம ப்ரிசைஸ்டாக சில மொமெண்ட்ஸை நம்ம எடுக்கும் போது அது ஆடியன்ஸோட ஒர்க் அவுட் ஆகும் போது சந்தோஷம் வரும். ஸோ அப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் படத்தை. கொடியில் அந்த நடந்து வர ஷாட், அந்த கொடி பறக்கும் போது வரதெல்லாம் ஓகே. இப்போ அதை முடி கலையிறது, ஒரு ஃபைட் சீனில் இருக்கிற விஷயங்கள் கூட பொதுவாக வந்து டேரக்டர்ஸ்ட்டு கேட்குறோம் அப்படின்னா, இல்லை அதை ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ட்ட விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அது முத கொண்டு ரைட்டிங்கில் எழுதி வச்சிருப்பீங்க? இல்லை, அது ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் முதல்ல கொஞ்சம் அப்படி இல்லை, பட் பழக பழக. பட் இந்த படத்தில் நான் வந்து ஃபைட்டை வந்து நான் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டேன் கருடனில். எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங், இத்தனை ஃபைட்டர்ஸ் அடிக்கணும், இப்படி அடிக்கணும், அதுக்கப்புறமா எனக்கு இந்த எமோஷன் வேணும், இதில் நடுவில் நான் இந்த கதையை இதை எடுத்துகிட்டு வருவேன், இந்த ரியாக்ஷன் ஹீரோவுக்கு வேணும், இப்படி நான் ஒவ்வொரு ஃபைட்டையும் ஸ்கிரிப்ட் பண்ணி தான் நான் இவரோட பேசினேன். ஃபைட் மாஸ்டரோட பேசி அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கா, எடுக்கும்போது அவரும் செக் பண்ணிகிட்டே இருப்பார் ஷார்ட் பை ஷார்ட். அப்படி தான் நான் இந்த இதை ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு நம்ம நினைக்கிற எமோஷன்ஸ் அதில் கன்வே ஆகணும் போது, ஃபைட்ஸை நம்ம சோகால்டு நம்ம சும்மா ஃபைட் ஏதோ மாஸ்டர் வந்து எடுத்தாங்கன்னு அப்ரோச் பண்ணுற நிலையை நம்ம சினிமா தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸுக்கே நம்ம ட்ரூவாக இருக்கும் போது, அடுத்தடுத்த லெவல்ஸில் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது, பர்ஃபெக்டாக நம்ம நினச்சது வரணும்னு நினைக்கும் போது, எந்த ஒரு இடத்துலையும் நம்ம விட முடியாத ஒரு இது இருக்குது. சாங் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்றதான் ஒரு டைரக்டரோட வேலை. ஸோ அதுக்கு எவ்வளோ க்ளோஸராக போக முடியும் அப்படின்றது தான் ட்ரை பண்ணுறோம். எனக்கு இந்த நான் பண்ண 4 படத்தை விடவும் இந்த படத்தில் நான் என்ன நினச்சனோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஈவன் எடிட்டிங் கூட என்னோட நான் ஃப்ரேம் உட்பட, நான் ஜென்ரலாக சாரோட எடிட்டிங்கில் உட்காந்ததுனால, பாலமேந்திரா சாரோட இருந்ததுனால, நாங்கள் ஜென்ரலாகவே நாங்களே எடிட் பண்ணுவோம்.
ஐ மீன் ஒரு ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டே அதை நம்ம சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி பார்த்துருவோம். அப்படி எனக்கு நான் என்னோட மோஸ்ட் என்ன நான் நினச்சதை அப்படியே எடுத்துகிட்டு வந்த படமாக நான் இதை பார்க்குறேன் கருடனை. ஸோ இதோட ட்ரையல் அண்ட் எரர் என்ன மாதிரி மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எப்படி இதோட ஃபீட்பேக்ஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அங்கேருந்து கற்றுக்கிறதுக்கும் நான் ஆர்வமாக இருக்கேன். காக்கி சிட்டியில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும், வில்லன்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு ஓடி வருவார். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட்லேயே எழுதுனாதான். அந்த ஆட்டோவில் வருது, ஜம்ப் பண்ணுறது, எல்லா விஷயம். ஆமாம் ஆமாம், அந்த லாரி கிராஸ் பண்ணுறது, சில மொமெண்ட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான். எல்லாமே நம்ம என்ன ஷார்ட் விஷன்ஸில் வரணும், என்ன மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நம்ம முன்னாடியே எழுதிட்டோம்னா இன்னும் மாஸ்டருக்கு வந்து நமக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். நம்ம ஒன்றே ஒன்று டபுள் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையா அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எல்லா டைரக்டர்ஸும் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை டீட்டெயிலாக நம்ம பேசுகிறதுனால உங்களுக்கு அது இதாக தெரியும், மற்றபடி எல்லாருமே இதை தான் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நம்ம ஒரு பாயிண்டில் விட்டுடாமல் கடைசி வரைக்கும் கூட போகிறதே இருக்குல்ல, இல்லை 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 இது வேணும் இது வேணும் இது வேணுன்ற மாதிரி. அது இந்த படத்தில் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே எனக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ண வச்சுருக்கேன் சார். நான் முன்ன கேட்ட கேள்வியுமே வந்துட்டு எதற்காக அப்படின்னா, ஒரு மீட்டர் இருக்குது சார், அதாவது வந்துட்டு இன்னும் முழுமையாக ஒரு பெரிய ஹீரோவாக அங்கீகரிக்க கொஞ்சம் நாள் இருந்துட்டு இருந்த மாதிரி தான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்களும் சரி, இப்போ கருடனில் சூரியும் சரி. ஒரு சின்ன மீட்டரை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாலும் ஆடியன்ஸ் வந்துட்டு ஏற்றுக்க முடியலை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த மீட்டரை எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க, எப்படி நம்புனீங்க, சரி இந்த சீனில் சிவகார்த்திகேயன் இதை பண்ணால் ஆடியன்ஸ் வந்துட்டு சிரிக்க மாட்டாங்க, கன்ஃபார்ம் வந்துட்டு கிளாப் பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்க ஒரு மாசிரவா, இந்த இடத்துல சூரிய ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக ஒரு மாசிரவா அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக எழுதுறீங்க அந்த லைன்? கதை வந்து அதுக்கு நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா, கதையினுடைய போக்கு, அந்த கதை எவ்வளோ ரூட்டடாக இருக்குது, அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம என்ன சீன்ஸ் மூலமாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றோம், அந்த இடத்துல மியூசிக் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த மொமெண்ட் நமக்கு ஒர்க் ஆகிறது இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நம்ம அதெல்லாம் கரெக்டாக பண்ணும் போது கால்குலேட்டிவ்லி நமக்கு இந்த இடம் வரும்போது அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நமக்கு அந்த என்னென்னா நம்ம நூல் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு மணியாக கோர்த்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும், அவ்வளோதான். ஸோ அதை கான்சியஸாக நம்ம பண்ணிட்டோம்னா அந்த மொமெண்ட் ஒர்க் ஆகிறதுல நமக்கு டவுட்ஸ் இருக்க போகிறது. ஏன்னா இந்த கதை உண்மையானது, இந்த இந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்றத ஆடியன்ஸும் நம்பிட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லையா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அவங்கள நம்ப வைக்கிறது தான் நம்ம செய்கிற வேலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியாக இல்லைன்னா அந்த மொமெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியாக பண்ணிடும் போது அந்த மொமெண்ட் ஒர்க் ஆயிரும் இல்லையா, அவ்வளோதான் தியரி. நம்ம அப்படி தான் நான் ட்ரையல் அண்ட் எரர்லாம் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம் சார். இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு அந்த ரைட்டிங் ப்ராசஸில் உட்காந்துருக்கும் போது என்னென்ன இடத்துலலாம் சந்தேகங்கள் வரும், எதெல்லாம் அசிஸ்டண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, இதை இப்படி வச்சுக்கலாமா வச்சுக்க வேணாமா, ஏதாவது ஒரு சீன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு கொடி படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தனுஷ் இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, ஆனால் கிளைமேக்ஸ் வந்துட்டு காளி வெங்கட் சார்கிட்ட போய் முடியும். அதை எப்படி டிசைட் பண்ணுறீங்க, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் காளி வெங்கட் அவர்களை வச்சு தான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த கன்வின்சிங் எப்படி? இல்லை அதுதான் நமக்கு இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொடி கூடயே இருந்த ஒரு நண்பன், அவன் தம்பி கொள்றதை விட அவன் கொள்றது இன்னும் அந்த ரெண்டு பேரோட குடி ருத்ரா ரெண்டு பேர் கூடயும் ட்ராவல் பண்ண ஒருத்தன் அப்படின்னும் போது அந்த கேரக்டர் பண்ணணுன்றதுல நாங்கள் ரைட்டிங் டைம்லேயே டிஸ்கஷன் டைம்லேயே டிசைட் ஆனது தான். குடி கிளைமேக்ஸை பற்றி பேசும்போது நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற ஒரு எனக்கு இருக்கிற ஒரு ரெக்ரெட் அதில் இருக்குது. ஏன்னா ஒரே ஷெட்யூலில் 57 நாளில் தனுஷ் சாரை வச்சு ஒரு டபுள் ஆக்ஷன் படம் முடிச்சிட்டேன். ஸோ அது எனக்கு நான் போகிறப்போ அந்த படத்தை ஃபுல்லாக முடிக்கணுன்ற மாதிரி நான் போகலை. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே முடிச்சுக்கிட்டே வந்தோம். ஒரு ஷெட்யூல் பிரேக் எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸ் பண்ணலாம் நான் நினச்சேன், பட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கே இருந்தது. தனுஷ் சாரும் ஃபுல்லாக தாடி வளர்த்துருந்தாரு. ஸோ கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டாரு, தாடிக்கு ஷாம்புலாம் நான் போடணும் செந்தில், நீங்கள் முடிச்சிருங்க இப்பயே ஒரே ஷெட்யூல்லே பண்ணிருங்கன்னாரு. ஸோ தட் நான் அந்த கிளைமேக்ஸை மட்டும் நான் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் சரி எடுத்து முடிச்சிடலாம், சாரையும் அனுப்பிச்சிடலாம், நமக்கு 57 நாளில் அவரோட போர்ஷனை முடிச்சிடலான்றதுக்காக தான் நான் அதை அப்ரோச் பண்ணேன். அன்றைக்கி காலையில் போய் ஷூட்டிங் இறங்கும் போதும் எனக்கு இன்னும் அந்த நாள் ஞாபகம் இருக்குது, இது கொஞ்சம் பெட்டராக நம்ம யோசிச்சுட்டு வந்து திரும்ப எடுத்துருக்கலாமே அப்படின்றது அந்த வருத்தம் இன்னமும் அந்த கொடி கிளைமேக்ஸை பற்றி நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோன்றதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ காளி வெங்கட் கொள்றது எனக்கு சீன்லேயே இருந்தது தான், பட் அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸோட ஃப்ளோ இருக்குல்ல, ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றது இருக்குல்ல, அந்த ஃப்ளோவை இன்னும் பெட்டராக நான் எழுதியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் பெட்டராக எழுதியிருப்பேன். எனக்கு அந்த படத்தில் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது மாதிரி உங்களோட வேறு படங்கள் ஏதாவது உங்களுக்கு ரெக்ரெட் இருக்கா, இது மாற்றிருக்கலாம்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், காக்கி சட்டையில் நான் மனோபாலா சார் கேரக்டரை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அதை அப்ரோச் பண்ணியிருக்கலான்றது எனக்கு இந்த படம் முடியும் போதும் நான் அதை பற்றி பேசினேன். ஸோ அது என்னோடய கால் தான், அது நான் தான் எடுத்த டிசிஷன் தான். எனக்கு அந்த அப்போருந்து என்னென்னா சிவகார்த்திகேயனுடைய அந்த அவர் அப்போது வருத்தப்பட வலிமை சங்கம் பண்ணியிருந்தார், ரஜினி முருகன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அடுத்தது பண்ண போகிறாரு, மான் கராத்தே பண்ணியிருந்தார். சொல்லும்போது ஒரு ஒரு சின்ன லைட்டர் வெயின் இருந்துட்டால் நல்லாயிருக்குமே, ரொம்ப சீரியஸாக போக வேணாம் அப்படின்னு நான் நினச்சி அதில் அந்த மனோபால கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நம்ம இது இப்படி தான் நம்ம கற்றுப்போம் சினிமாவில்,
ட்ரையல் அண்ட் ஏரர் தானே நம்ம பண்ணுற ஒரு தப்பை மறுபடியும் ஓகே இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லை அதை நல்லா பண்ணியிருக்கணும் இப்படி நமக்கு நிறையா தோணும் இல்லையா அப்படியான விஷயம் தான். சார் இப்போ பொதுவாக வந்துட்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. என்ன அப்படின்னா சில பேர் வந்து இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஆர்டிஸ்ட் இந்த ஆட்களை தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் அது கன்வின்ஸ் ஆகி போயிடுவாங்க, சில பேர் ரொம்ப பிடிவாதமாக இல்லை நான் இதை தான் எழுதியிருக்கேன் இதை தான் எடுக்க போகிறேன் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ரெண்டு கைண்டில் என்ன கைண்ட் சார் நீங்கள்? இல்லை நான் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படி நான் நினைக்க மாட்டேன், பட் லொக்கேஷன்ஸ்லாம் எனக்கு தோணுது. எனக்கு சில இதை நான் எழுதும் போது எனக்கு இப்படி தான் வருது, இந்த மாதிரி தான் கேமரா மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதை மாற்றணும்னா எனக்கு அந்த ட்ராமா மிஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆர்டிஸ்ட்டை நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஆர்டிஸ்ட்ன்றது படத்துக்கு ஆட் பண்ணுறவங்க, அதாவது கரெக்டாக அமையிற பட்சத்தில் நமக்கு லக்கு, எங்கேயாவது முன்ன பின்ன மிஸ் ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு அன்னைக்கு போகிறப்போ சில படங்களுக்கு சில ஆர்டிஸ்ட் கிடைக்காது, சிலது வரமாட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னும் போது அதில் நான் இது பண்ண மாட்டேன். லொக்கேஷன்ஸில் நான் ரொம்ப பர்டிகுலராக அந்த மாதிரி எனக்கு தேவையானதில் இருப்பேன், மற்றபடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான். ஏன்னா அப்படி தான் சினிமா பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் யாருமே நம்ம நினச்சது அப்படியே போய் எடுத்துட முடியாது, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள். நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே பேசிப்போம், இன்றைக்கி ஷூட்டிங் நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு 10 பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே இல்லை, நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நாளைக்கு காலைல அழகாக ஷூட்டிங் நடக்கும்னு மட்டும் நினச்சிட வேணாம். அந்த 10 பிரச்சனையே நம்ம எப்படி அங்கே ஸ்பாட்டில் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற மனநிலையோடு வாங்க. இப்படி தான் நான் என் டீம் என்னோடய அசிஸ்டன்ஸுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன். பிரச்சனையே இல்லைன்னு வராதிங்கப்பா, எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாமே கிளியரு, நாளைக்கு காலைல ஷூட்டிங் அழகாக நடக்கும், 500 பேர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க பக்கான்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 10 பிரச்சனை இருக்குது, 10 பிரச்சனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படி தான் நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதனால் அதில் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. அங்கே நடக்கிற பிரச்சனைகளில் நம்ம எவ்வளோ ஸ்பான்டேனிட்டியோட எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை பெட்டராக டெலிவர் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காக்கி சட்டை மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் எல்லாருமே அடுத்தது தனுஷ் சார்ட்ட போயிட்டீங்க கொடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, சரி அடுத்தது அடுத்த ஒரு பெரிய ஹீரோட்ட போவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். மறுபடியும் தனுஷ் அவர்களுடைய ஒரு படம் அப்படிங்க, ஏன் சார் நீங்கள் ஏன் போகலை ஏன் பண்ணலை? இல்லை அது அப்படி தான் அமைஞ்சது எனக்கு. நான் தனுஷ் சார் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் எதிர்நீச்சல் ஸ்க்ரீனிங் பார்த்துட்டே அடுத்த படம் பண்ணலான்ட்டாரு. காக்கி சட்டையோட ஸ்க்ரீனிங் பார்த்துட்டு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. கொடி ரிலீஸ் அன்றைக்கி ஃபோன் பண்ணி நம்ம அடுத்தது பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ இப்படி எனக்கு எல்லாமே வருது, ஒரு பெரிய வாய்ப்பு அது. அதனால் எனக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லாமே நடந்ததுனால நான் அதுலேருந்து வெளியில் வரல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த இந்த கொரோனா 3 இயர்ஸ் அந்த டைமில் தான் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கரெக்டாக பட்டாசு முடிச்சுட்டு 2020 அடுத்தது கொரோனானால எல்லாமே டிலே ஆகிட்டு இருந்தது. லாரன்ஸ் மாஸ்டரோட ஒரு படம் பண்ணுற மாதிரியான இதில் தான், வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷனில் அவரோட கதையில் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் ஒரு 1 இயர் போச்சு. அதில் டேட்ஸ் இஷ்யூ, மாஸ்டரோட அவைலபிலிட்டி, சாரோட அவைலபிலிட்டி, இப்படி ஒரு சின்ன சிக்கல் வரும்போது 9th மேடம்க்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், அதுவும் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் டிலே இருந்துச்சு. அப்புறமா எனக்கு கருடன் வாய்ப்பு வந்துச்சு. ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை இல்லைங்களா, நமக்கு வர்ற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் இருக்குது. இப்போ ஒரு கதையை நீங்கள் எழுதுறீங்க பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது அது வெற்றிமாறன் அவர்கள் கையில் போணுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களில் எந்தெந்த இடத்துல மட்டும் அவர் கரெக்ஷன் சொல்லுவார், ஐ மீன் இப்படி பண்ணிக்கலாமா இந்த சீன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்? அந்த கதை ரூட்டடாக இருக்கா அப்படின்றத கேட்பார், பார்ப்பார். எதிர்நீச்சல் ஆரம்பித்து அந்த கதை ரூட்டடாக இருக்கா அப்படின்னா அதை டபுள் செக் பண்ணுவார். இல்லைன்ற விஷயத்தில் சிலது சொல்லுவார், சிலது சீன்ஸாக நமக்கு ஆன் ஸ்பாட்டில் நம்ம ஷூட்டிங்கில் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் படம் பார்க்கும்போது இதை தவிர்த்துருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும் எனக்கும் அவருக்குமான டிஸ்கஷன். இது ஆரம்பத்துலேயே வந்து இந்த கதையில் வந்து சூரிய அவர்கள் இருப்பாங்க, சசிகுமார் அவர்கள், உன்னிமுக்குந்தன், இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருந்துச்சு ஆரம்பத்துலேயே? இல்லை இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு நான் சூரிய சாரோட ப்ரொடியூசர் குமார் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூரிய சாரோட ஒரு படம் நாங்கள் டிசைன் பண்ணுறோம், நீங்கள் டைரக்ட் பண்ணி தருவீங்களா, உங்கள்கிட்ட கதை இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் எங்கிட்ட இருக்கிற கதையோடு நான் சூரிய சாரை மீட் பண்ண போனேன். ஜென்ரலாக ரெண்டு பேரும் என்ன கதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் லைஃப்லேருந்து ஒரு கேரக்டரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் சூரிய சார். அந்த கேரக்டர் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்புறம் நான் அதை வச்சு பேச ஆரம்பித்தோம். நான் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஐடியாவாக நான் ஒரு அவுட்லைனாக ஒன்று சொன்னேன், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூரிய சாருக்கு. ஃபர்தராக நம்ம பண்ணலாம். இது எல்லாமே விடுதலை போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்க டைமில். ஸோ நான் வந்து விடுதலை போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் எடிட்டிங் ஆன் அண்ட் ஆஃப் போய் சார் ஃபுட்டேஜஸ் காட்டுவார் என்கிட்ட, நான் எனக்கு தோன்ற விஷயங்களை நானும் அதில் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜென்ரலாகவே எல்லா படங்களுக்கும், சும்மா எடிட்டிங்கில் ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவார் வெற்றி சார். அப்படியான ப்ராசஸ் நடந்துட்டுருக்க டைமில் பேரலெல்லாம் இப்படி ஒன்று நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், டிசைன் ஆகி எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வெற்றி சாருக்கு தகவல் போச்சு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவரும் சந்தோஷப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் கதையை ஃபுல் ஷேப் ஆக்கிட்டு வெற்றி சார்கிட்ட ஒரு தடவை ஃபுல்லாக போயிட்டு நரேட் பண்ணேன்.
அதுக்கப்புறமா காஸ்டிங் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். முதல்ல சூரிய சாரும் கதையும் ரெடியாச்சு, அதுக்கப்புறம் காஸ்டிங்காக நாங்கள் வந்து சசிகுமார் சாரும் உன்னிமுகுந்தன் சாரும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தான் வந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என்ன அப்படின்னா உன்னிமுகுந்தன் அவர்களோட காஸ்டிங். எப்படி யோசிச்சீங்க அந்த கேரக்டருக்கு உன்னிமுகுந்தன் சார்? ப்ரொடியூசர் தான் அதுக்கு ஆப்ஷன் சொன்னார். நாங்கள் தமிழ்லேயே பல பல ஆப்ஷன்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை ரீச் பண்ணுறது, அவங்க டேட்ஸ் பிடிக்கிறது, அப்படி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அப்போ மாளிகாபுரம் ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அந்த படம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ப்ரொடியூசர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருந்தது, அவரோட ஒர்க் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அவர் ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சொன்னாங்க, மாளிகாபுரத்துக்கு அப்புறம் ஒரு 100 கதை கேட்டார் அவர், எதுவுமே நடிக்கலை அப்படின்னு. இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே அவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இதோடு தான் நான் அவரை போய் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம கதைக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் போய் இறங்கி சொன்னேன். கதை சொல்லி முடித்து 5 நிமிஷம் நான் இந்த படம் பண்ணுறேன். நான் நிறைய கதை கேட்டுட்டேன். எனக்கு குறிப்பாக தமிழில் நான் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். ஏன்னா சீடனில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார், அதுக்கப்புறம் தமிழில் படம் பண்ணவே இல்லை. ஸோ திரும்ப நான் தமிழுக்கு வர்றேன்னா ஒரு சரியான ப்ராஜெக்டோடு வரணும்னு நினச்சேன். மாளிகாபுரத்துக்கு அப்புறமும் எனக்கு ஒரு வெரைட்டியான ஒரு ரோல் இதில் இருக்குது, அதனால் நான் அந்த ப்ராஜெக்ட் நான் அந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார். ஸோ அப்படி தான் உன்னிமுகுந்தன் சார் உள்ளே வந்தார். சார், இப்போ ஒரு கேரக்டரைசேஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ரியல் லைஃப்பில் இருக்கிறது ஆடியன்ஸ் ஒருத்தரை இப்படி பார்த்துட்ருக்காங்க, ஸோ இவரை கொண்டு வந்தால் பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான, அதுக்கப்புறம் கேரக்டரைசேஷன் எழுதுறது எப்படி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு இமேஜை கொடுப்போம் இவங்களுக்கு அப்படின்னு எழுதுறது எப்படி, ரெண்டுமே ஒரு படத்துக்கு நடக்கிறது உண்டு? ஏன்னா நான் இதை சசிகுமார் அவர்களோட கேரக்டரைசேஷனுக்காக தான் இதை கேட்குறேன். அதான் நான் சொல்கிறேன், ரெண்டுமே நடக்கிறது உண்டு. சிலரை வந்து நம்ம ஒரே மாதிரி கேரக்டர்ஸில் பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கே போர் அடிச்சு அவங்க வந்தால் இப்படி தான் கதை இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்காக அவங்கள ரோல் ரிவர்ஸ் பண்ணவும் வைப்போம், நம்ம வேறு மாதிரியும் அவங்கள பயன்படுத்துவோம். இல்லை அவங்க வந்து ஸ்டோரியை ஆட் பண்ணுவாங்க, நம்பகத்தன்மை இன்னும் கூட்டுவாங்க, இந்த கதையை இன்னும் நம்ப வைப்பாங்க ஆடியன்ஸை அப்படின்னும் சில டைம் ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கதைகள் எப்பயுமே நம்ம காஸ்டிங் பண்ணும்போது இது ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து யுவன் சாரோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கு யுவன் சார் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எப்போ நீங்கள் யோசிச்சிங்க? அகெயின் அதுவும் ப்ரொடியூசரோட கால் தான். நாங்கள் வந்து யார் போகலாம் மியூசிக்னு போது அவர் யுவன் சார் பேரை சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஓகே சார் போயிடலாம் சார், ஆன் அண்ட் ஆஃப் அங்கே துபாய் எங்கெல்லாம் இருப்பாங்களே, எப்படி இப்போது நம்ம டைமுக்குள்ளே விஜய் சார் படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டைமில், நாங்கள் ஆல்மோஸ்ட் அது அனௌன்ஸ்டு. ஸோ அதனால எனக்கு டைம் அவர் எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படி நம்ம ஒரு ஷெட்யூலில் படம் பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கமேன்னும் போது, இல்லை இல்லை யுவன் சார் வந்து அதை எல்லாத்தையும் அவர் இது பண்ணிப்பார் அப்படின்னும் போது தான் நான் அந்த டீமுக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்தது எனக்கு. ஜஸ்ட் ஒரு மீட்டிங்கில் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா டியூன்ஸ் இது பண்ணுவோம், ஃபோன்லேயே பேசுவோம். நான் ஒரு 72 நாள் ஒரே ஷெடியூலில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் பண்ணோம், ரெண்டாவது ஒரு 18 டேஸ் பண்ணோம், மொத்தமாக ஒரு 73 டேஸ். இந்த 73 டேஸ் ப்ராசஸ்க்குள்ளே தான் எனக்கு சாங்ஸ் வாங்குறதுக்கான இது கிடச்சிது, டைம் கிடச்சிது. ஸோ நான் த்ரூ ஃபோன்லேயே நான் அவருக்கு வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்புவேன், அவர் அங்கேருந்து டியூன் பண்ணி எனக்கு அனுப்புவார். எனக்கு டியூனில் என்ன தேவை இருக்குன்றத நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லுவோம் இல்லையா, இது இப்படி இருக்குது சார், எனக்கு இது பெட்டராக இருக்கலாம், ஒரு இதுவும் இருக்காது. அடுத்தது ஓகே நான் இன்னொன்று அனுப்புகிறேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி யுவன் சார் ஒன்று அனுப்புவார். ஸோ இப்படி நாங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த மாதிரி எனக்கு இருந்தது யுவன் சாரோட ஒர்க் பண்ணது. ஒரே ஒரு சாங் அவரோட உட்காந்து இப்போ ஒரு ஒத்தப்பட வெறியாட்டம்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதுதான் யுவன் சாரோட உட்காந்து நான் டியூன் பண்ணது. அவரும் நானும் உட்காந்து ஸ்டுடியோவில் ராஜா சார் ஸ்டுடியோவில் ஒரு நாள் வர சொல்லி என்ன ரித்தம் என்ன மாதிரி போகலாம் எல்லாம் பேசி யுவன் சாரோட உட்காந்து அந்த பாட்டை பண்ணது எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட RR வந்து படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப சில வார்த்தைகள் ரொம்ப அதிகமாகவே சொன்னார், உன படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கும் இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருக்குது நான் மியூசிக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைனல் RR முடித்து அவர் எங்களுக்கு படம் காட்டும் போது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. படத்தை வேற ஒரு லெவலுக்கு அவர் எலிவேட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை அவர் எவ்வளோ இந்த படத்தை உள்வாங்கியிருக்காரு ரசிச்சிருக்காரு அப்படின்றது அவரோட ஒர்க்கில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்குமே இந்த படம் முடியும் போது படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது யுவன் சார் பேரை சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கேங்க எல்லாருக்குமே. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு யுவன் சாரோட அமைஞ்சது இந்த படத்தில். சூரியவர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களில் அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதில் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஃபைட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவர் சொல்லுவாரா எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது அடாப்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்லை ஒரு சொக்கன் கேரக்டரோட எமோஷன்ஸை ப்ளே பண்ணுறதே அவருக்கு கொஞ்சம், ஏன்னா விடுதலையில் பார்த்தா ஒரு மீட்டரில் ஒரு போலீஸ்கார மீட்டர், அதை தாண்டி எக்ஸ்ப்ரெஷனாக வேறு எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் ஒரு போலீஸ்காரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் வெற்றி சார் அவர்கிட்ட வேலை வாங்கியிருந்தார். அவ்வளோதான் அதனோட தேவை, கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணியிருந்தார் வெற்றி சார். பட் இதில் வந்து கேரக்டரோட எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு பாயிண்டில் நம்ம மேலே இருக்க வேண்டியதாக இருக்கும், என்ன மாதிரி எமோஷன்ஸ் நமக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனோட
ஒரு 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 நாய் மாதிரி வேலை செய்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வருமோ அந்த எல்லா எமோஷன்ஸையும் கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். விச் மீன்ஸ் சூரி சார் இவ்வளோ நாளாக வெறும் காமெடி மட்டுமே டைமிங்கில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை தாண்டி இந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ்குள்ளெல்லாம் அவர் போக வேண்டிய ஒரு சிக்கல், அந்த அந்த ஒரு தேவை இருந்தது. அதை வந்து அவர் சேலஞ்சாக தான் எடுத்துக்கிட்டு பண்ணார் சூரி சார். ஸோ ஸ்பாட்லேயுமே ஒவ்வொரு சீன் நடக்கும் போதும் அந்த டிஸ்கஷன்ஸு, அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸஸ், என்னோட இன்புட்ஸு, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒரு மியூச்சுவல் இதில். அப்புறம் சூரி சாருக்கு என்னென்னா அவருக்குள்ளே ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அவர் இன்னும் மறக்கலை, மாற்றிக்கலை, இன்னமும் அந்த மனிதனாக தான் இருக்கார். அவர் பேசுகிற மொழியிலிருந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த கிராமத்து ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதனோட வாழ்க்கை இருக்கு இல்லையா. அதை சில டைம் நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம், நம்ம மீடியாக்குள்ளே வரும்போது அதை விட்டு வெளியில் வந்து நம்ம அந்த மாதிரியான இதுக்குள்ளே அவர் இல்லவே இல்லை. இன்னமும் அந்த அதை வந்து அது ஒரு பெரிய இதாக தான் நினைக்கிறாரு, ப்ரைடாக தான் நினைக்கிறாரு. அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையை இவர் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால இந்த கேரக்டரை இந்த மாதிரி நான் இந்த எனக்கு ஒருத்தர் இருந்தார், எங்கள் பெரியப்பா இப்படி இருந்தார், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இந்த மாதிரி நடந்ததுனா, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தான், எங்கள் அப்பத்தா, எங்கள் பாட்டி, இப்படி ஒன்று அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் கேரக்டர்ஸை பற்றியெல்லாம். அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவருக்கு அந்த அந்த தன்மை. அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு இப்படி சொக்கம் ஒருத்தா இந்த ஊரில் இருந்தான்ப்பா, அவனுக்கு இப்படி ஒன்று நடந்ததுப்பா அப்படின்ற மாதிரியான நம்பகத்தன்மையை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. சார் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து அடுத்தது லெஜண்ட் சரவணன் அவர்களை வச்சு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி, அது உண்மைதானா? உண்மைதான், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஃபர்தராக அதுக்கான இது வரும். ஓகே, அடுத்த படம் அதுவாக தான் இருக்குமா? ஆ, மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும். ஓகே, எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? மறுபடியும் ஒரு மாஸ் இதில் தான் அவர் எதிர்பார்த்துருக்காரா கதையை, இல்லை எப்படி? இல்லை அப்படி எதுவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கல. நான் என்னென்னா வழக்கமாக நான் ஒரு படம் எடுக்கும்போது என்ன மாதிரி மனநிலையோட கதை எழுதுவனோ, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுவோன்னோ அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் எனக்கு என்னென்னா நம்ம எந்த தப்பும் எந்த தவறும் செய்ய போகிறதில்ல. தவறு மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், தப்பான விஷயத்தை பண்ணலன்றதில் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வந்திருக்கோம், சினிமா பண்ணுறோம், உண்மையாக உழைக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இப்போ இன்னொரு இன்டர்வியூலையும் சொன்னேன், நம்ம இந்த ஹீரோ வச்சு இந்த மாதிரி கதை எடுத்தால் இப்படி படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுன்னு எழுதி கொடுக்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறீங்களா இந்த படம் ஓடாதுன்னு எழுதி கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஏன்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ராசஸில் நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே. கதை முதல்ல டிசைட் ஆகணும், அந்த கதை மற்றது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அப்படி க்ளீனாக இந்த மாதிரி எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் என்னோடய வேலையை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறுவோம், அவ்வளோதான். தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸ்ஸை என்ஜாய் பண்ணுவோம், ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இல்லை. அதனால் நான் அப்படி தான் இந்த படத்தையும் அடுத்த படத்தையும் அப்படி தான் நான் பார்க்குறேன், அப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன். சார் அந்த படம் எப்படி அமைஞ்சது சார்? இப்போ நாங்கள் யார் அடுத்த படம் நிறைய பேர் டேரக்டர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பட் நீங்கள் எப்படி இதாக நீங்கள் எப்படி அது? இல்லை எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணோம். நான் எனக்கு அந்த ஃபஸ்ட் படத்தில் அந்த பிரச்சனைகள் என்னன்றதை நான் என் சைட்லேருந்து சொன்னேன், எது இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசணும். அப்புறம் எனக்கு உண்மையிலேயே அடுத்த படம் பண்ணுறதுக்கான டைம் டிலே ஆகிட்டே இருக்குன்னும் போது எந்த வாய்ப்பை வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம இங்கே சர்வைவல் தான் இங்கே ரொம்ப முக்கியம், அதை தாண்டி நம்ம வந்து இது பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படின்னும் போது தான் எனக்கு ஓகே, நான் கிடைக்கிற வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. அவர் என்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள், என்ன கதை வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் தரேன் அப்படின்றாரு. ஸோ நான் ஒரு 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 ஃபில்ம் மேக்கராக எனக்கு இதை தாண்டி ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஹீரோவோ என்ன பண்ண முடியும்? நான் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுக்கணுன்ற லெவலில் நான் அதை பார்க்குறேன். அப்படி தான் அது நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், May 30 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மெர்மைட் அட் விஜிபி மெரின் கிங்டம் ஃப்ரம் April 12th till May 31st, 2024.